2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் விரோத திமுகவை வேரோடு விரட்டி மண்ணோடு வீழ்த்தி காட்டுவோம், இதுவே எங்கள் லட்சியம் என்று புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பேச்சு. புதிய தமிழகம் கட்சியின் 27 ஆண்டு விழா மாநாடு முப்பெரும் விழா ராமநாதபுரத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகையில், வர இருக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் திமுகவை வேரோடு விரட்டி மண்ணோடு வீழ்த்தி காட்டுவோம் என சூளுரைத்தார். திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் மதுபான ஆலைகள் மூலம் வரும் 1000 கோடி பணம். அந்த பணத்தை வைத்து வாக்குகளை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்களின் பணபலத்தை தோற்கடிப்போம். ஏற்கனவே மக்கள் மனதை விட்டு வெகு தூரம் திமுக விலகிச் சென்று விட்டது என்றும், கடந்த தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்துவிட்டது திமுக என்று திமுக மீது கடுமையாக சாடி உரையாற்றினார். முன்னதாக மாநாட்டில் கட்சி கொடியை ஏற்றி வைத்து 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000க்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனா்.